ஹலோ எவ்ரிவான், இன்னும் இருந்து நாம கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு சைனீஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் பேஸ் பண்ண ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா, போயனுங்கிற ஒரு பெரிய பிசினஸ்மேன், அதாவது நம்ம ஹீரோ. பட் இப்போதைக்கு நான் அவனை அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ போயன் தான் அண்ணாவோட மரணத்துக்கு ஹீரோயின் தான் காரணம் போலன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொற்ற மலையில் அவங்களை தடதரன்னு இழுத்து போட்டு பயங்கரமாக கொடுமை பண்ணுறான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உன் அண்ணாவோட மரணத்துக்கு நான் காரணம் இல்லை, தயவு செஞ்சு என்னை நம்புன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும்? பிகாஸ் எங்கள் அண்ணன் இறந்து போகும்போது அவன் பக்கத்தில் இருந்தது நீ மட்டும்தான். ஸோ நீ தான் அவனை ஏதோ பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சாரி போயன் கத்த. உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்போ நான் உன்னால் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன், உன் குழந்தை என்னோட வயிற்றில் வளருது, ஸோ நான் சொல்கிறத கொஞ்சமாவது நம்புன்னு ஹீரோயின் கெஞ்ச. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மேரேஜ் ஆன நாள்லேருந்து இப்போ வர என் சுண்டு விரல் கூட உன் மேலே பட்டதில்லை, அப்புறம் எப்படி நீ என்னால் ப்ரெக்னென்ட் ஆகியிருப்ப? என்ன பண்ண தப்ப மறைச்சி எஸ்கேப் ஆகுறதுக்காக, என்னை ஏமாத்துறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கியா? கண்டிப்பாக இதை நான் நம்ப போகிறது கிடையாது. என் அண்ணன் இறந்து போகிறப்ப எவ்வளோ வலியை அனுபவிச்சானோ அதை விட 1000 மடங்கு இப்போ நீ அனுபவிக்க போறன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ஹீரோ அங்கேருந்து ஐயோ சாரி போயான் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியாக அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்ததும் ஹீரோயின் போயங் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு நாள் போயங்க்கு பயங்கரமாக ஃபீவர் அடிச்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் தான் பக்கத்துலேயே இருந்து பத்திரமாக பார்த்துருந்துருப்பாங்க. அப்போது கான்ஷியஸில் இல்லாத ஜோயங் கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் கிட்ட அப்படி இப்படி நடந்திருப்பான், அதனால தான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. பட் இந்த விஷயம் போயங்க்கு தெரியாதுல்ல. ஸோ தான் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக தான் ஹீரோயின் பொய் சொல்லியிருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். இதை பற்றி இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் போயங் வான் வானுங்கிற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரவும், கட்டின பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கும்போது எதுக்காக நீ சம்மந்தம் இல்லாத ஒருத்தியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன்னு ஹீரோயின் கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோயினை எட்டி உதச்சிட்டு வான் வான் அழைச்சிக்கிட்டு போயன் உள்ளே போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. கட் பண்ணா போயன் வீட்டில் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின், நல்ல வேலை நேற்று நடந்த அந்த கொடூரமான இன்சிடெண்ட்டில் என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை, ஒருவேளை நானே இறந்து போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக என் குழந்தை உயிரை காப்பாற்றிட்டு தான் நான் சாவேன்னு சொல்லி ஹீரோயின் சபதம் போட்டுட்டு அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஒன் ஒன வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர போயங் ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க கழுத்து நெரிச்சு, என் அண்ணாவை கொண்டுட்டு நைஸாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்ல, நீ தான் என்னை இவ்வளோ வெறுக்கிறீல, அப்புறம் எதுக்காக இன்னும் உயிரோட வச்சிருக்க? தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணிடுன்னு ஹீரோயின் சொல்லவும் அவங்கள அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு வந்து ரூம்ல தள்ளி, என் பர்மிஷன் இல்லாமல் இன்னொரு தடவை நீ இந்த வீட்டிலேருந்து வெளியில போகணும்னு முயற்சி பண்ண, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்ல, இப்படிலாம் சித்திரவதை பண்றதுக்கு பதிலா தயவு செஞ்சு என்னை கொன்னுடுன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. உன்னை கொன்னுட்டா ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும், ஸோ நீ பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு நீ டெய்லியும் வேதனைப்பட்டு சாகுற அளவுக்கு நான் உன்னை சித்திரவதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினை பத்தி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுமே இன்னும் எதுக்காக அவளை டிவோர்ஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு வான் வான் கேட்க, அது உனக்கு தேவையில்லை, உன் வேலைய பாருன்னு சொல்லி திட்டிடுறான். எனக்கு எல்லாம் புரியுது, பட் ஹீரோயின் இப்ப இருக்க கண்டிஷன்ல பொறாமப்பட்டு என் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைய கொன்னாலும் கொன்னுடுவா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லவும், அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டா, இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயன் அங்கே எழுந்து கிளம்புனதும், இன்னும் என் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டான், ஒரு வேலை அன்னைக்கு நடந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு தான் திண்டாட்டம், அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒன் ஒன் ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம ஹீரோ தான் அன்கான்ஷியஸாக இருந்தார்ல, ஸோ அது தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிற ஒன் ஒன், நீ ஏன் கூட தான் ரொமான்ஸ் பண்ண, அதனால நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு ஒரு குண்டை தூக்கி போடவும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் போயனுமே சரிம்மா இதுக்கப்புறம் உன்னோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தான் இப்போ ஒன் ஒன்னை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். பட் இந்த குழந்தைக்கு அவன் அப்பா இல்லை, அதே நேரம் எங்கே உண்மை தெரிய வந்துச்சுன்னா மாட்டிப்போமோங்கிற பயத்தில் ஒன் ஒன் அன்னைக்கு நைட்டே ஆளுங்களை வச்சு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து அவங்க வயிற்றில் இருக்க போயங்கோட குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணவும் ஹீரோயின் விட மாட்டுறாங்க அப்பாவை. ஒரு நாள் போயங் இந்த மாதிரி, எனக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கல, அவர் ரொம்ப கெட்ட பொண்ணு, என்னோட குழந்தைக்கு அம்மாவாகிற தகுதி அவளுக்கு இல்லவே இல்லைன்னு கோவமாக சொன்னதை இப்போ ப்ளே பண்ணி காட்டவும் ஹீரோயின் நம்பிக்கையை இழந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. வான்வான் அவங்க கையை மிதிச்சு, இங்கே பாரு, உன்னோட அப்பா அம்மா வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் தான் ஒன்றை போயனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உண்மையான காதல்னு எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே போயங் மேலே ஒரு கண்ணு, அதனால தான் எப்படியாவது அவனை மேரேஜ் பண்ணி ஆகணும்னு அவன் பக்கத்துலேயே இருந்தேன். பட் திடீர்னு உள்ள பூந்து நீ ஆட்டத்தை கலக்க பார்த்தினா எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும்? அதான் தர லோக்கலாக இறங்கி உன்னை ஒரு கை பார்க்கலான் இருக்கன்னு சொல்லி கண்ணாபின்னான்னு போட்டு அடிக்கிறா.
பாவம், அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை நம்ம ஹீரோயினால தாங்கிக்க முடியல. நீ போயனோட அண்ணாவை கொல்லலங்கிறத நான் நம்புறேன், பட் போயன் நம்பணுமே. ஈவன் இப்ப நீ பிரெக்னன்ட் ஆனது அவனால இல்லைன்னுமே அவன் நம்பிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க போயன் வந்துடுவோம். 1-1 செட் பண்ண ஒரு நர்ஸு உள்ள ஒரு முக்கியமான சர்ஜரி நடந்துட்டு இருக்கு, நீங்க உள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதை கேட்டுடுற 1-1 உஷாராகி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையில கிழிச்சுக்கிட்டு அந்த கத்தியை ஹீரோயின் கிட்ட தூக்கி போடவும் தெரியாதனமா கேட்ச் பண்ணிடுறா. அப்ப கரெக்டா உள்ள வர போயன் கிட்ட, போனா போது பார்த்தாலே பாவமா இருக்குன்னு சொல்லிதான் ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு வந்தேன், இப்ப என்னையே கொல்ல முயற்சி பண்றாங்க, கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிருக்கும்னு சொல்ல. அவளை நம்பாதீங்க, அவ பொய் சொல்றான்னு ஹீரோயின் எவ்வளவோ கத்துறா. நீ வாயமுடு, ஏற்கனவே என்னோட அண்ணாவை கொண்டுட்ட, இப்ப அடுத்து கொலை பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கவும், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எப்படி நான் உன் பெர்மிஷன் இல்லாம வீட்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்கிறத கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாக்கலையான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆனா ஆமா இல்லன்னு போயன் யோசிக்கவும், நீதானே உனக்கு ரொம்ப பயங்கரமா வயிற்று வலிக்குது, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன்னு என்கிட்ட கெஞ்சினேன், சோ நானுமே ரொம்ப இலகுன மனசுக்காரிங்கிறதுனால உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தது தப்பா, இப்ப என்னையே நீ கொலை பண்ண பாக்குறியான்னு கேட்டு இந்த 1-1 அப்படியே பிளேட்டை மாத்திடுறான். அதையுமே இந்த போயங் முட்டாப்பைய நம்பி அவளை அப்படியே அல்லேக்கா தூக்கி, இத்தனை நாளா நான் உன்னை மட்டும்தான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் எப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதோ அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லவும், தாங்கிக்க முடியாத ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன நம்பு, இது உன்னோட குழந்தைதான்னு எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க, ஆனா அதெல்லாம் நம்பாம போயங் அங்கே எழுதி கிளம்பிடுறான். பாவம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இறந்து போன போயங்கோட அண்ணா போட்டோவை பார்த்து, அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், நான் சொன்னா உங்க தம்பி நம்ப மாட்டான், ஒருவேளை நீங்களே உயிரோட வந்தாதான் நம்புவான் போல, பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறா. ஆக்சுவலா அண்ணா நிஜமாவே ரொம்ப 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 நல்ல மனுஷன். அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தன்னோட கோட்டை கழட்டி போட்டுவிட்டு, நீ எதை நினைச்சும் பயப்படாத, நாளைக்கு காலையில நான் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன், ஒருவேளை அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிடுற போயங் நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு கண்ணாபின்னானு சரக்கடிச்சு, கண்ணு முன்னு தெரியாத போதையில, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லாம என் அண்ணாவையும் அடைய பாக்குறியா, அதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கட்டாயப்படுத்தி மறுபடியும் தப்பா நடந்திருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என் அண்ணாவோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு போயங் கேட்டு கத்துறான். பிளீஸ், என்னால முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு ஹீரோயின் கேட்டு கெஞ்சுறாங்க. ஏன், உன் அழக காட்டி வேற எவனையாவது ஏமாத்தி வாழ்க்கையில செட்டில் ஆக பாக்குறியா, கண்டிப்பா அதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமா போயன் கழுத்த பிடிச்சி நெரிக்கவும், நம்பிக்கை இல்லாத என் கூட எதுக்காக நீ வாழ்ற, உனக்குதான் என்ன பிடிக்கல, என்ன விட்டுருன்னு ஹீரோயின் கெஞ்சவும், அவங்க கைய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து 1-1 முன்ன நிறுத்தி, இப்ப இவ கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணம், சோ கூடவே இருந்து ஒரு நல்ல வேலைக்காரியா 1-1 தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுன்னு போயங் சொல்ல, நான் உன்னோட ஒய்ஃப், எதுக்காக இவளுக்கு சேவை பண்ணணும்னு ஹீரோயின் கேட்க, என்ன ஒய்ஃபா, என்ன மறந்துட்டியா, உன் அம்மா அப்பா வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம தான் உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, சோ உன் மேல எனக்கு எந்த காதலும் ஃபீலிங்ஸும் கிடையாது, அதனால என்ன பொறுத்தவரை நீ ஒரு நாய், ஒரு நாயா இருந்து உன் முதலாளிக்கு சேவை பண்ணுன்னு சொல்லவும், இவ்ளோ பேசுறியே அப்புறம் எதுக்காக அன்னைக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட, உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லனா டைரக்டா சொல்ல வேண்டியதானேன்னு ஹீரோயின் கேட்கவும் போயன் யோசிக்கிறான். ஆக்சுவலா போயங்குமே நம்ம ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கும், அதனாலதான் சொன்ன உடனே அவங்கள மேரேஜ் பண்ணிருப்பான், பட் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் நடந்து போயிடுச்சு இல்லையா, சோ அந்த ரீசனுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், பட் இதை வெளியில காட்டிக்காம வழக்கம் போல அவங்கள டார்ச்சர் பண்ணி ஒழுங்கா இவளுக்கு சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு 1-1 கிட்ட, ஹீரோயின் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்கு அடிமையா இருந்து சேவை பண்ணலனா எனக்கு கால் பண்ணு, இவளுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் என்ன, 1-1 வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா, அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கவும், உனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியான்னு சொல்லி அவங்கள வெளியில, அதாவது வீட்டு வாசலுக்கு அழைச்சிட்டு வந்து, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ இந்த மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணா மட்டும்தான் நீ உயிரோட இருக்கலாம், இல்ல நீயும் காலி உன் குழந்தையும் காலி, என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்கவும் கோவப்பட்டு ஹீரோயின் கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. 1-1 உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, ஹீரோயின் எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, குடிக்க தண்ணி கேட்டா எடுத்துட்டு வந்து தரமாட்டான்னு கோத்து விடவும் அந்த முட்டாபயலுமே நம்பி, 1-1 சொல்றதை கேட்டு அவளுக்கு நீ சேவை பண்ணலனா அப்புறம் நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், தென் நீ காலம் ஃபுல்லா ஜெயில இருந்து கஷ்டப்பட வேண்டியதான்னு சொல்லி மிரட்டவும் பாவம் ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து கஷ்டப்படுற ஒரு மெய்டு பொண்ணு, அவங்க தான் பிரெக்னண்டா இருக்காங்களே, சோ அவங்களுக்கு பதிலா நான் இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்றா. ஆனா 1-1 விடாம அவளையுமே திட்டி, ஒழுங்கா உள்ள போ, நான் யார சொல்றேனோ அவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்த நீ கிளீன் பண்ணல அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கிற நம்ம ஹீரோயின் இப்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறதுனால கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறாங்க.
கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக். தாம் பிரெக்னெண்டா இருக்கிற சந்தோஷமான விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஹீரோயின் ஆசாசியா போகும்போது வான்வான் தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா ஹீரோ கிட்ட சொல்லவும் அவனுமே உண்மைதான் போலன்னு நம்பி உன் குழந்தைக்கு நான் தான் அப்பா, சோ நானே உனக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எடுத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருப்பான். இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு கேட்க, அக்கா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் தான் அதிகமாக சரக்கடிச்சிட்டேன், ஸோ கான்ஷியஸை மீறினதுனால தான் எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் கசமுசா நடந்துருச்சு. பட் நான் எதையுமே வேணுக்குனே பிளான் பண்ணி பண்ணலை, ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் குழந்தை பிறந்ததும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், ஹீரோ விட்டு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோயினால பதில் பேசவே முடியல, உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, ஜஸ்ட் அவள் எனக்கு ஒரு ஃபேக் ஒய்ஃப் தான், வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம அவங்க அம்மா அப்பா என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, மத்தபடி அவ மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு போயன் சொல்லியிருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன்னு நம்ம ஹீரோயின், உன்ன மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாத மிருகத்தை காதலிச்சிருக்கேன், உன் கூட வாழ்ந்திருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. பிளஸ் பயங்கரமா பிளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப கரெக்டா வீட்டுக்கு வர போயங் ஹீரோயினோட இந்த நிலைமைய பார்த்து பதறி போய் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். என்னதான் கோபம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஹீரோயினை உண்மையாக லவ் பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டத்தை கலைக்கிறதுக்காக அங்கே வர ஒன்வான், நான் எதையுமே வேணுக்குனே பண்ணலை, தற்செயலாக நடந்துருச்சுன்னு சொல்லவும் போயன் நம்பாம, நான் அவளை உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனது உண்மைதான், பட் எதுக்காக நீ அவளை வெளியில் அனுப்புனேன்னு கேட்கவும், ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே நான் அசந்து தூங்கிட்டேன், இப்போ தான் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிற உண்மையே தெரிய வந்தது, அதனால தான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்லி மழுப்பிடுறா. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போயங் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது டாக்டர் வெளியில வரவும் என்ன ஆச்சுன்னு கேட்க, நீங்க தானே பேஷண்டோட ஹஸ்பண்ட், ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, ஆல்ரெடி ஹீரோயின் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்திருக்கா, பிளஸ் டெலிவரி டேட் வேற நெருங்க போகுது, அதனால குழந்தையும் அம்மாவும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க, பட் எப்படியோ நாங்க போராடி ரெண்டு பேரையுமே காப்பாத்திருக்கோம், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் அக்கறையா இருங்க, ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, எஸ் டாக்டர் இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு போயங் மண்டைய மண்டையாட்டவும் எங்க இவன் மனசு மாறி ஹீரோயின் சைடு போயிடுவானோன்னு பயந்து போயிடுற ஒன்வான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, முடியல, வயிற்று வலிக்குது, காலை வலிக்குதுன்னு சொல்லவும், நீயும் போய் ஏதாவது பெட்ல அட்மிட் ஆயிக்கோ, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போயங் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆ தாடி இன்னும் கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம சோழி முடிஞ்சு போயிரும், அதுக்குள்ள எப்படியாவது ஹீரோயின் கதையை முடிக்கணும்னு சொல்லி குழந்தைய காலி பண்றதுக்காக ஒரு மோசமான சூப்பர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தரா. கண்டிப்பா இவ ஏதாவது வில்லங்கத்தை வேக வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் அந்த சூப்பை குடிக்காம மறுத்துடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சமத்து பொண்ணா இந்த சூப்பை குடிச்சிட்டீனா உன் குழந்தை மட்டும் காலியாவான், இல்ல உன் கதையும் நான் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த சூப்பை ஊட்ட ட்ரை பண்றா. பட் ஹீரோயின் அதை தட்டி விட்டுட்டு, என்ன என் குழந்தை பிறந்துட்டா உண்மையெல்லாம் தெரிய வந்துருமோன்னு பயப்படுறியா, அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட இருந்தது நான் தாங்கிறது உனக்கே நல்லா தெரியும், ஈவன் இப்போ உன் வயித்துல வளர்ற குழந்தை ஹீரோவோடது இல்லைங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம இன்னொருத்தரோட வாழ்க்கையை நீ அழிக்க பாக்குறன்னு ஹீரோயின் கேட்க, அதனால என்ன இப்ப ஏற்கனவே போயங்க உன்ன சுத்தமா பிடிக்கல, சோ உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேனே தவிர நானா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கல, சோ சொல்ற பேச்ச கேட்டீனா உயிரோட இருக்கலாம், இல்ல சீக்கிரமாவும் சோழிய நான் முடிச்சிருவேன்னு சொல்லும் போது கரெக்டா அங்க போயங் வரவும் உஷாராகிற ஒன்வான், அக்கா உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையா சூப் எடுத்துட்டு வந்தேன், ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி தட்டி விடுறீங்க கோவப்படுறீங்கன்னு நடிக்கவும் என்ன ஆச்சுன்னு போயங் கேட்க, ஒன்வான் ஆஸ் யூஷுவல் தன்னை ரொம்ப ரொம்ப நல்லவளா காட்டிக்கிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பிட்டுகளை போட்டு விடுறா. பட் இந்த தடவை போயன் நம்பாம, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, ஆர் யூ ஓகே பேபின்னு கேட்க, எப்படி ஒன்னால மட்டும் இப்படி பச்சையா நடிக்க முடியுது, இத்தனை நாளா என் குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீல, இப்ப நான் சொல்றேன் என் குழந்தைக்கு அப்பாவா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல, என்ன ஃபர்ஸ்ட் இங்க இருந்து விடுன்னு சொல்லி ஹீரோயின் எழுந்திருக்கவும், சரி நான் உன் குழந்தைக்கு அப்பான்னு சொல்றீல, அதை நீ என்கிட்ட நிரூபிக்கணும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்லையே இருன்னு போயங் ஃபோர்ஸ் பண்றான். இந்த லூசு பையன் நல்லவனா கெட்டவனாங்கிறது புரியாமலே நம்ம ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. தென் வெளியில வந்ததும், ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருக்கா, இந்த நிலைமையில உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிருவா, சோ இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் முகத்துல முழிக்காத இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போயங் அங்கிருந்து போனதும், இப்படியே அமைதியா இருந்தோம்னா கூடிய சீக்கிரம் பயபிள கண்டிப்பா கச்சி மாறிடுவான், அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டமா போயிடும்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற ஒன்வான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது, போயங் ஹீரோயினுக்காக ரொம்ப அக்கறையா பாசமா சமைக்கிறத பார்த்ததுமே ஒன்வானுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. என்ன இவன் பொசுக்குன்னு இப்படி மாறிட்டான், இவனை நம்பினா அப்புறம் நாம தான் ரோட்ல நிக்கணும் போல, இதுக்கப்புறம் இப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவளே பிளான் பண்ணி வேணுக்குன்னே கீழே விழுந்ததும் சிவியரா பிளீட் ஆக ஆரம்பிச்சிருது. வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்துறதை பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ பதறி போய் குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்ப ஹீரோயின் இருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஒன் அட்மிட் பண்றாரு.
ஆனால் பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு போயங்கை ஏமாற்றி ஹீரோயின் கிட்டே இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒன் ஒன் புள்ள ஒரு நர்ஸுக்கு நிறையவே காசு கொடுத்து, இந்த மாதிரி மேடம் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உடனே அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது, ஆனால் இப்போதைக்கு எங்கள் பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்லை, ஸோ நாங்கள் வெளியில் கேட்டிருக்கோம், ஆனால் யாருமே பிளட்டு தர முன் வர மாட்டுறாங்க. அப்புறம் இப்படியே டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒன் ஒன் மேடம் உயிரையும் குழந்தை உயிரையும் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும்னு சொல்லவும், போயன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒன் ஒன் மேடம்க்கும் ஒரே பிளட் குரூப் தான் வேணும்னா, நான் அவங்க கிட்டே பேசி பார்ப்பான்னு நர்ஸ் கேட்க, யா ஷோர் கண்டிப்பாக, எப்படியாவது என் குழந்தை உயிரை காப்பாற்றினா போதும், நீங்கள் அந்த பேஷண்ட்டு கிட்டே பேசி பாருங்கள், எவ்வளோ காசு தர வேணாலும் நான் ரெடியாக இருக்கேன்னு ஹீரோ சொன்னதும் தான் போதும். அந்த நர்ஸ் ஆளுங்களை கூட்டிகிட்டு பிளட் எடுக்க போயிடுறாங்க. அந்த பேஷண்ட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக ஒன் ஒனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, பட் பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டுட்டா. இது தெரியாமல் போயனுமே ஓகேன்னு சொல்லிடவும் அந்த நர்ஸ் ஒன் ஒன் கிட்டே நிறைய பணம் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து பிளட் எடுக்க போகும்போது, என்னை விட்டுருங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆல்ரெடி நானே ரொம்ப வீக்காக தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கத்துறா. தன்னோட ஆசை காதலி ஒன் ஒன் உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்கள் ஹஸ்பண்ட் போயங் தான் உங்ககிட்டேருந்து பிளட் எடுக்க சொன்னாள்னு நர்ஸ் கொல்த்தி போடவும் ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. இந்த கேப்பில் அந்த நர்ஸ் தேவையான ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பாவம் ஹீரோயின் இன்னும் அதிகமாக வீக்காகிறா. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியில் நிறையவே விறுவிறுப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும். அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரா ஃபேண்டசி.